நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க, நல்லதுங்க, நன்றி ஐயா. ஓகே, நன்றி. ஸோ தேங்க்யூ வெரி மச் செல்வந்தி அழகன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஆண்டனி அவங்க பேச விரும்புறாங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். ஆண்டனி நீங்க ஐயாவோட பேசலாம். ஐயா வணக்கம். ஆ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? சென்னை குரோம்பேட்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சரியா, குரோம்பேட்டை சென்னை, சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. ஐயா இப்ப இந்த அமெரிக்கால இருந்து ஐயா ஒருத்தங்க கால் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க, அதாவது எப்பவுமே அக்யூரிங் மோடு வேண்டாம், டிஸ்சார்ஜிங் மோடுல இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி உணர்வுகளை எப்பவுமே பிடிச்சு வச்சுக்காதீங்க, அது ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அது ஓகே, நமக்கு எல்லாம் ஓகேங்க ஐயா. இப்ப ஒரு ஒரு அடல்ட், இப்போ ஒரு 20-25 வயசு ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், அவன் எந்த உணர்வுகளையும் பிடிச்சு வச்சுக்காம அப்படியே விடக்கூடிய பையனா இருந்தானா, அவனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அவனுக்கு வாழ்க்கையில இருக்குமா? ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னும் போது, இப்ப எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயா, எனக்கு ஒரு சின்ன ஒரு என்னுடைய ரிலேஷன் மூலமா எனக்கு ஒரு சின்ன அவமானம் வந்தது. அப்ப அந்த அவமான உணர்வை நான் பிடிச்சு வச்சுக்கிட்டேன். அப்ப அது ஒரு லிப்ட், ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் ஒரு லிப்ட கொடுத்துச்சு, என்ன வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு வந்து அது நிப்பாட்டிச்சு. இப்ப இந்த உணர்வுகளை பிடிக்காம ஒரு தன்மையில இருக்கும் பொழுது, நமக்கு ஒரு நல்ல நிலைமை, ஒரு ஒரு ஜாப்லயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துலயோ ஒரு நிலைமை, ஒரு ஒரு செட்டில்மெண்ட் ஆகுறது வந்து இந்த சின்ன பசங்களுக்கு, 20-25 வயசுல உள்ள பசங்களுக்கு இந்த கான்செப்ட் செட் ஆகுமா ஐயா? இல்ல இப்ப நீங்க வளர்ச்சி வந்து புறத்துக்கு தான் வளர்ச்சியே ஒழிய அகத்துக்கு வளர்ச்சியே இருக்க கூடாது. அகத்துக்கு வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும், அதுதான் வந்து லிபரேஷன் நம்ம சொல்றோம். அந்த ப்ராக்ரஸ்ங்கிறதே இருக்க கூடாது, அகத்துல ப்ராக்ரஸே. நீங்க ப்ராக்ரஸ் எங்க தேவைன்னு சொன்னா, புறத்துக்கு தான் ப்ராக்ரஸ் தேவை. புறத்துக்கு ப்ராக்ரஸ் தேவைங்கும் பொழுது அங்க எல்லா விதமான ஒரு இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே இருந்தா தான் நீங்க வளர்ச்சி அடைய முடியும். அப்போ நீங்க ஏதாவது சிலதுலாம் பிடிச்சு வச்சாதான் நீங்க வளரவே முடியும். அது அங்க அது வேற, புறத்துக்குள்ள ரூல்ங்கிறது வேற, அகத்துக்குள்ள ரூல்ங்கிறது வேற. அதனால அந்த நம்ம அகத்தை நீங்க எடுத்துக்கணும். கொஞ்சம் சவுண்ட கொஞ்சம் குறைங்க ஐயா. அந்த இடத்துல அப்ப சில உணர்வுகளை நம்ம பிடிச்சு வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல ஐயா? இல்ல நீங்க வந்து உணர்வுகளை பிடிச்சு வைக்கிறதுங்கிறது கூட நீங்க அந்த மெமரியை தானே பிடிச்சு வச்சுக்கிறீங்க. நீங்க பிடிச்சு வைக்கிறது மெமரியை தான், உணர்வுகள் வந்து நம்மள பாதிக்காத அளவுக்கு அதை நம்ம மெமரிஸ் மட்டும் கையில வச்சுக்கணும் அப்படிதானங்க ஐயா? அதாவது மெமரி வந்து எதுக்குன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு புறத்த வளர்ச்சி, புற வளர்ச்சிகளுக்கெல்லாம் மெமரியை வச்சுதானே பண்ண முடியும். அப்ப நம்ம புற வளர்ச்சி அந்த மெமரி இருக்கும் போதே அது ஒரு சில உணர்வு, அந்த மெமரிஸும் சில உணர்வுகளை கொடுக்கும் இல்லையா? இல்ல உணர்வுகள் கொடுக்குன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரே மெமரி பொறுத்தவரை வந்து இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொன்னா, அந்த மெமரி வந்து அவரை பழி வாங்கணுங்கிற எண்ணமும் கொடுக்கலாம், அல்லது அவரோட நீங்க உயர்ந்து காட்டணுங்கிற எண்ணத்தையும் கொடுக்கலாம். அவரோட உயர்ந்து காட்டணுங்கும் பொழுது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா மாறிடுது. அவருக்கு நம்ம ஏதோ ஒரு கையில பாடம் போட்டணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, பழி வாங்கணுங்கிற உணர்ச்சியா மாறுது. அப்ப ஒரே விஷயம் தான், அது நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கலாம், நெகட்டிவா எடுத்துக்கிடலாம். சரிங்க, அப்போ அதை வந்து நம்ம வந்து வளர்ச்சி எடுத்துக்கலாம். நீங்க அந்த எந்த எமோஷனா இருந்தாலும் வளர்ச்சிக்காக நீங்க எடுத்துக்கிடலாம். இதெல்லாம் புறத்துக்காக, அகத்தை பொறுத்த அளவுல நீங்க வளரணும் குறையணுங்கிறதே கிடையாது. அகத்தை பொறுத்தல லிபரேஷன் மட்டும்தான், அங்க வந்து எல்லாம் மூமெண்ட் பை மூமெண்ட் எல்லாம் க்ளோஸ் ஆயிரணும், எதுவுமே இருக்க கூடாது. இப்ப எங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் உண்டுங்க ஐயா, அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொந்த யாராவது திட்டினாலும் சரிதான், ஏதாவது அவனை அவமானப்படுத்தினாலும் சரிதான், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவான் ஐயா. அவனுக்கு 20 வயசு ஆகுது, எல்லாத்தையும் சகஜமா பழகுவான், திரும்ப போய் திரும்ப உடனே பேசிடுவான், அதே விஷயத்தையும் கண்டுக்க மாட்டான், அப்படியே போய்கிட்டே இருப்பான். அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் என்ன இவன் இப்படி இருக்கிறான், ஒரு சூடு சொரண்ட கூட இல்லையே அப்படின்ட்டு அவனை சொல்றத பாக்குறேன். இது எப்படிங்க ஐயா நம்ம அதை எடுத்துக்கிறோம்? இது வந்து அகத்துக்கு கரெக்ட், அகத்தை பொறுத்த அளவுல கரெக்டா இருக்கிறான்.
இப்போ அதே நேரத்துல புறத்தை பொறுத்த அளவுல அவன் கரெக்ட்னு சொல்ல முடியாது. அவமானப்படுத்த முடியாத ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போனோங்கிறதுக்கான ஒரு தூண்டுதலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது புறத்துக்கா எடுத்துக்கிடுறது. அகத்த புறத்துல அவனுடைய ரோல் வந்து கரெக்ட் புறத்தையில மட்டும் அவனை தூண்டி விட்டா சரியா இருக்கும். புறத்துக்கு அவன் எப்படி எடுக்கணும், ஏன்னா வந்து அத அவன் அவன் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறான்னு தெரியாது. பட் இருந்தாலும் புறத்துக்கு அவனுடைய அது வந்து ஒரு சொரணையே இல்லாம இருந்தோம்னு சொன்னா முன்னே புற முன்னேற்றம் இல்லாம போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. முன்னேற்றத்தை தடை பண்ணக்கூடாது. அக முன்னேற்ற அகத்தை பொறுத்த அளவுல லிபரேஷனுக்கு உதவியா இருந்தோம்னா அது கரெக்ட். சரிங்க சரிங்க, நன்றிங்க ஐயா. சரி, நன்றி. தேங்க்யூ மிஸ்டர் ஆண்டனி. Next,